நம்ம எல்லாரும் காமனா வெறுக்கக்கூடிய ஒரு பூச்சி இனமா இருந்துச்சு அப்படின்னா அது கொசுவாதான் இருக்கும். இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா மக்களும் கொசுவை வெறுக்கும் போது ஒரு நாடு மட்டும் கொசுவை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாடு எது, அதுக்கு பின்னாடி இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விவரங்கள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் நான் இந்துமதி. வணக்கம் நான் இந்துமதி. இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வணக்கம் நான் இந்துமதி. வணக்கம் நான் இந்துமதி. வணக்கம் நான் இந்துமதி. வணக்கம் நான் இந்துமதி. மஸ்கிட்டோஸ் அப்படின்னு அழைக்கப்படுற கொசுக்கள் உருவத்துல ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தாலும் அது நம்மள படுத்துற தொல்லைகளை நம்மளால ஏத்துக்கவும் முடியாது. இந்த கொசுக்கள் கடிக்கிறதுனால மக்கள் இறக்குற சதவீதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல அதிகமா இருந்தது. அப்பதான் நம்ம வந்து இந்த கொசுக்கள் மேல ஒரு வெறுப்புங்கிறத தாண்டி ஒரு பயம் அப்படிங்கறது உண்டாக ஆரம்பிச்சுது. கொசுக்கள் வந்து இந்த மழைநீர் தேங்கி இருக்கிற இடங்கள்ல, வீட்டுல ஏதாவது அசுத்தமான இடங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடங்கள்ல கொசுக்கள் உற்பத்தி ஆகிற தன்மை அதிகம். சோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, அதெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல சில மழை காலங்கள்ல அதை விசிட் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது போக கொசுக்கள் வந்து நம்மள கடிக்காம இருக்கிறதுக்கு மருந்து இருக்கு, கொசுக்கள் வந்து விரட்டுறதுக்கான மருந்து இருக்கு, கொசு கொல்லிகள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொசுக்களை அழிக்கும் நோக்கத்தோடு நாம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். பரவாயில்ல, வேர்ல்டு வைட்ல இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். கொசுக்கள் வந்து எந்த நாட்டுல அதிகம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கொசுக்களால பாதிக்கப்பட்டதுல இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடுதான். உங்களோட பார்வையில இந்தியா அப்படின்னா அது தவறு. இந்தியா நம்ம அந்த கொசுக்கள் அதிகமா இருக்கிற லிஸ்ட்லயே வரலையாம். லிஸ்ட்ல வராத இந்தியாக்குள்ளேயே இவ்வளவு கொசு இருக்கு அப்படின்னா வந்திருக்க நாடுகள்ல நினைச்சு பாருங்களேன். கொசுக்கள் அதிகமா இருக்க நாடுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்குது பிரேசில், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா. இந்த மாதிரி நாடுகள்ல கொசுக்களோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கொசுக்களால பரவுற நோய் சதவீதம் அதிகம். கொசுக்கள் மூலியமா பரவுற நோய் அப்படின்னா டெங்கு, சிக்கன் குனியா, இதெல்லாம் வந்து கொசுக்கள் மூலியமா தான் நமக்கு வந்துச்சு நல்லாவே தெரியும். ஸ்பெயின் ஃப்ளூ, ஏன்னா இந்த மாதிரி நோய்கள்னா பார்த்து பயந்தவங்க தான் அதிகம். இன்ஃபேக்ட் அது வந்தவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும் இல்லைங்களா? இப்படிப்பட்ட அபாயகரமான கொசுக்களை வளர்க்குற நாடு எது தெரியுமா? சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல என்இஏ அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனை வச்சுட்டு அங்க இந்த கொசுக்களை வச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 முன்னாடி டெங்குவால ஏற்பட்ட ஒரு பெரிய தாக்கம் உலக அளவில் 10 மில்லியன் பீப்புள்ஸ் கிட்ட கன்சிடர் பண்ணி கிட்டத்தட்ட 100 நாடுகள் வந்து மீட்டிங் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி அதுல இருந்து எடுக்கப்பட்ட டெசிஷன் தான் கொசுக்களை பாதுகாக்கணும், கொசுக்களை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச ஆண்டு வந்து 2016. சரி, இங்க என்ன பண்றாங்க? கொசுக்களை அவங்க வளர்த்து என்ன பண்றாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஒரு அனிமலையோ இல்ல ஒரு பூச்சியவோ இல்ல ஒரு மனுஷனையோ நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வர பாதிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கம்மியா. அத மாதிரிதான் இந்த கொசுவை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. இது கொசுவை ட்ரெயின் பண்ணிருக்காங்களா? ரொம்ப கிரேசியா இருக்குன்னு தோணுதா? ஆனா அவங்க இதுல அச்சீவ் பண்ணிருக்காங்க. 2016 இருந்து இந்த கொசுக்களோட முட்டைகளை வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆண் கொசுக்களையும் பெண் கொசுக்களையும் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் பாக்ஸ்ல வச்சு அதுங்களுக்கு வென்டிலேஷன் தேவைப்படுற, விச் மீன்ஸ் அந்த கொசுக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் அந்த கிளாஸ் பாக்ஸ்குள்ள அரேஞ்ச் பண்ணி அந்த கொசுக்கள் வந்து எப்படிப்பட்ட முட்டைகளை இடுகிறது, அதாவது எந்தெந்த கொசுக்கள் மூலியமா டெங்குவும் சிக்கன் குனியாவும் மலேரியாவும் அதிகமா பரவிச்சோ அந்த மாதிரி கொசுக்களை எல்லாம் உள்ள பிடிச்சு வந்து போட்டு தனித்தனியா அதுல இருந்து வர அந்த முட்டைகள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஆரம்பிக்க வேண்டிய விஷயத்த கருவழியா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த முட்டைகள் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முட்டைகள் எப்படி இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு பிக்சர்ல ரொம்ப கிளியரா கொடுக்குறேன். சின்ன சின்ன பிளாக் பிளாக் டாட்ஸா இருக்கு. இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஏதோ சின்ன அழுக்கு மாதிரி இல்ல சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியும், ஆனா இதுதான் கொசுவோட முட்டை. இது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லார்வா அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும், அதாவது அந்த கரு வளர்ந்து அந்த முட்டையில இருந்து வெளிவர ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் தான் கொசுக்கள் அதோட செயல்பாட்டுக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற, அதாவது கொசுக்கள் முழுமையா ஒரு கொசுவா வெளியே வர்றது இதுக்கப்புறம் தான். இந்த கொசுக்கள் முட்டையில இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சராசரி எத்தனை நாட்கள் வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 60 நாட்கள் மேக்சிமம் ஆஃப் த கொசுக்கள் 40 நாட்கள் வரைக்கும் தாராளமா வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முட்டையெல்லாம் அவங்க வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இதனால அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொசுக்கள் அந்த முட்டையிலிருந்து அதை வெளிவரும் தருணத்துல
அந்த இடத்துல ஃபுல்லா ஒரு சுகர் சிரப் அதாவது சக்கர தண்ணியால நினைச்ச காகிதங்களை அந்த இடத்துல ஃபுல்லா பரப்பி வச்சாங்க. கொசுக்கள் வெளியே வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அதோட சூழலை முதல்ல அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். சோ அதோட சூழல் அந்த சக்கர தன்மையா இருக்கிற மாதிரி மாத்தினாங்க. அந்த மாதிரி அதாவது அந்த சக்கரையில இருக்கிற கொசுக்கள் வெளியே வந்தா மனிதர்களை கடிக்காது அப்படிங்கறத கெஸ் பண்ணாங்க. சோ அதை ட்ரைன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் நல்லாவே வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து ஏதாவது யூசேஜ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக்கும் டெஸ்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த ஃபைனல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. 2020 வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொசுவை வந்து வெளியில ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதாவது அவங்க ட்ரெயின் பண்ண கொசுக்கள் விச் மீன்ஸ் அந்த லாவால இருந்து வெளியே வந்து அந்த சக்கரையிலேயே ஊறிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொசுக்களை வந்து வெளியே அனுப்புறாங்க. இது எத்தனை கொசுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் கொசுக்களை ஒரு வாரத்துல வெளியமைச்சிருக்காங்க. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஊர்ல ஆல்ரெடி கொசு இருக்கோ இல்லையோ, ஆனா சடனா 1 மில்லியன் கொசுக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து மட்டும் வெளியே வந்திருக்கு அப்படின்னா யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பயந்துருப்பாங்க. ஏன்னா அங்க சிக்கன் குனியா வந்திருக்கலாம், மலேரியா வந்திருக்கலாம், டெங்குவால அதிக பாதிப்புகளை சிங்கப்பூர் திரும்பவும் அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனா இவங்க ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொசுக்கள் எந்த ஒரு மனிதனையும் தாக்கல அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரிஞ்சது. அப்படியே தாக்குனாலும் அந்த கொசுக்கள் மூலயமா மனுஷனுக்கு பெரிய பாக்டீரியல் வைரஸ் எதுவுமே வரல அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு தெரியுதா? ஏன்னா ஒரு கொசுக்கள் எங்க இருக்கோ அங்க இருக்க பாக்டீரியா அது வேற வேற இடத்துக்கு கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ கொசுக்கள் ஆல்ரெடி ஒரு ஹைஜீனிக்கான இடத்துல இருந்திருக்கு, அது வெளியே வந்து ஒரு பிளட்டை தான் சக் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனிதனை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அது ஆல்ரெடி ஹைஜீனிக்காக இருக்கும் போது அந்த மனிதன் உடம்புக்குள்ளே போய் எந்த ஒரு கிருமியும் அதனால அனுப்பிச்சிருக்க முடியாது. சிங்கப்பூர் சயின்டிஸ்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச்சில். கொஞ்ச நாள் கழிச்சு 5 மில்லியன் கொசுக்களை வந்து வெளியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வர பாக்டீரியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண பிரச்சனைகளாக தான் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல வந்து பிரமிக்கிற அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் போது அவங்க அந்த பிரச்சனையே வராம இருக்கிறதுக்காக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரியலி இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நான் படிக்கும் போது. அண்ட் மோர் ஓவர் இந்த கொசுக்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 100 முட்டைகளை விடும் அப்படிங்கிறது, நம்ம கொசுக்கள் கடிக்க வருது நம்ம குழந்தைய கடிச்சா நோய் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த காலங்கள் போய் இனிமேல் கொசுக்கள் கடிச்சாலும் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சிங்கப்பூர் பீப்புள்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இந்தியா இன்னும் எப்போ ரெடி ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா எந்த இன்செக்ட்ஸை பண்ணலாம், இல்லைன்னா எந்த அனிமலை பண்ணால் மக்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எறும்புகளை பற்றின ஒரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவையும் இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் இந்து. பை பை.